வெல்கம் அகேன் டு பிரியாஸ் கார்னர். இன்னைக்கு நம்ம வாழைத்தண்டு பொரியல் பண்ண போகிறோம். இந்த வாழைத்தண்டு பொரியல் பண்ணுறது எப்படி, ப்ளஸ் வாழைத்தண்டை கட் பண்ணி எப்படி வைக்கிறது, வெள்ளையாகவே எப்படி வைக்கிறதுன்ற டிப்பும் சொல்ல போகிறேன். வாங்க இதுக்கான இன்க்ரீடியன்ஸை பார்ப்போம். வாழைத்தண்டுக்கு இந்த மாதிரி வாழைத்தண்டை கட் பண்ணி இதை மோரில் போட்டு வச்சிடணும். அடுத்து உப்பு, எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, அசப்பட்டீடியா, பெருங்காயத்தூள், கொத்தமல்லி, வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கினது, ப்ளஸ் சின்ன வெங்காயம் இருந்தால் அதுவும் சேர்த்துக்கலாம். இது கடைசியாக கார்னிஷ் பண்ண கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கிறதுக்காக, ஏன்னா இந்த மாதிரியான வெஜிடபிள்லாம் அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது, அதனால டேஸ்டியாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் தேங்காய் திருவுவோம். கொஞ்சம் மஞ்சள். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வாழைத்தண்டு பொரியல் எப்படி செய்கிறதுன்னு தாளிப்புலேருந்து காமிக்கிறேன். ஸோ 2 tablespoons ஆஃப் ஆயில் போட்டிருக்கு. கடுகு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு, காஞ்ச மிளகா கருவேப்பிலை போட்டு, சின்ன வெங்காயம் போல இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் வந்து உப்பு தூவுங்கலாம் போயிட்டு இப்போ கொஞ்சம் நல்ல வெள்ளையாகவே ஆயிடுச்சுக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கணும். அந்த மோரில் போட்டு வச்சுருங்க வாழைத்தண்ட நல்லா வடிகட்டி எடுத்து கையாகவே சும்மா அப்படி ட்ரெயின் பண்ணி எடுத்து போட்டால் போதும். இது ரொம்ப ஃபைப்ரஸ் ஃபுட். வாழைத்தண்டு வந்து ஃபைப்ரஸ் ஃபுட்ன்றதுனால இது ஹெல்தி ஃபார் மெனி எயில்மெண்ட்ஸ். அதாவது இந்த ஸ்டோன் இருக்கிறவங்க, இல்லைனா உடம்பு குறைக்கணும்னு நினைக்கிறவங்க, வாரத்தில் ஒரு நாள் அட்லீஸ்ட் நீங்கள் வாழைத்தண்டை சமையலில் சேர்த்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போ கொஞ்சோண்டு மஞ்சள்தூள், இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு, அரௌண்ட் 1.5 teaspoons இல்லை 1 tablespoon அளவுக்கு உப்பு. நான் சில டைமில் ராக் சால்ட்டு அந்த பிங்க் கலரில் வரும், அந்த பிங்க் கலர் ராக் சால்ட்டும் யூஸ் பண்ணுறேன். அதை யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டால் தான் வந்து உப்பே உரைக்கும். அதே மாதிரி கையில் தெளிக்கிற மாதிரி இவ்வளோண்டு தண்ணி, ஜஸ்ட் அபவுட் குவார்ட்டர் ஸ்மால் கிளாஸ் ஆஃப் வாட்டர், குவார்ட்டர் சைஸ் ஆஃப் தி கிளாஸ் அவ்வளோதான், அவ்வளோதான் தண்ணி. டேபிள் ஸ்பூன் அளவில் சொன்னால் ஒரு 4 tablespoons தண்ணின்னு வச்சுக்கோங்களேன். 4 tablespoons தண்ணி தான் ஊற்றிட்டு இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த உப்பும் இதுவும் கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லிட் போட்டு வச்சோம். வாழைத்தண்டு பொரியல் ஆல்மோஸ்ட் ரெடி. ஒரு 5 to 10 minutes தான் நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தோம். திறந்த உடனே பார்த்தீங்கன்னா இது வெந்திருக்கு பாருங்க. இப்படி பண்ணால் இப்படி இருக்கணும். ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஸ்லைட் க்ரன்ச்சினஸ் இருக்கணும். இல்லை அந்த க்ரன்ச்சினஸ் இருந்தால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதில் ஃபைனலாக நம்ம அந்த கொத்து தேங்காய் திருவில் இறக்கிறதுக்கு முன்னாடி தூவி மிக்ஸ் பண்ணி இறக்கிடுவோம். நம்ம கருவேப்பிலை தாளிக்க மாட்டோம், கொத்தமல்லியை இந்த சைடில் போட்டுக்கோம். லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிக்கணும். ஹெல்தி வாழைத்தண்டு பொரியல் ரெடி.